ஃபேஷன் ஸ்டுடியோ சுதன் சுந்தரம் மற்றும் ஜி ஜெயராம் தயாரிப்பில் பிரபு ஜெயராம் இயக்கத்தில் உருவாகிற படம் தான் என்னங்க சார் உங்கள் சட்டம். இந்த திரைப்படத்தோட ஃபஸ்ட் லுக்கை நடிகர் ஜெயம் ரவி சமீபத்தில் தான் வெளியிட்டார். அந்த ஃபஸ்ட் லுக் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இந்நிலையில் இப்போ இந்த படத்தோட 3 புதிய போஸ்டர்களும் வெளியாகி இருக்கு. இந்த போஸ்டர்கள் படத்தோட கதையின் மையக்கரு பற்றி பெரிய ஆர்வத்தை தூண்டுற விதமாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக இந்த 3 புது போஸ்டர்களும் சமீபத்தில் தமிழக அரசு அறிவித்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற சட்டத்தை போற்றும்படி அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட வித்தியாசமான ஃபஸ்ட் லுக் மற்றும் தலைப்பு இந்த படம் எப்படி இருக்குன்ற மிகப்பெரிய ஆர்வத்தை மக்கள் மத்தியில் தூண்டியிருக்கு. இந்த படத்தோட முதல் பகுதி முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு தன்மையுடன் கூடிய காதல் மற்றும் காமெடி கலந்தது. இரண்டாம் பகுதி ஜாதியினால் ஏற்படுற பிரச்சனைகளை தீவிரமாக சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் மேலும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, படத்தில் முதல் பகுதியில் 12 சிறந்த நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே படத்தோட இரண்டாம் பகுதியில் டபுள் ஆக்டில் நடிச்சிருக்காங்க. படத்தில் ரோஹிணி, ஆர்எஸ் கார்த்திக், ஜூனியர் பாலையா, மெட்ராஸ் மீட்டர் கோபால் மற்றும் நக்கலைட்ஸ் தனம் ஆகியோர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் முழுக்க முழுக்க பார்வையாளர்களை திரையுடன் ஒன்றி போக வைக்கும் பொழுதுபோக்கு படமாக அமையும்னு படக்குழு உறுதியாக நம்புகிறாங்க. எல்லா ஜாதியினருமே அர்ச்சகராகலான்ற திட்டத்தை தமிழக அரசு அமல்படுத்துறதுக்கு முன்னாடியே படக்குழு படத்தை முடித்து தணிக்கை சான்றிதழையும் வாங்கிட்டாங்க. இந்த படத்துக்கு யூபர்ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் படக்குழு படத்தோட தலைப்பை மாற்ற போவது இல்லை. முதல்ல வைக்கப்பட்ட அதே பெயரில் தான் படத்தை ரிலீஸும் பண்ண போகிறாங்க. அதே சமயம் படம் ஒரு பக்கத்தை சார்ந்ததாக இருக்காது, ரெண்டு பக்க நியாயங்களையும் சொல்கிறதா இருக்கும்னு படக்குழு உறுதியாக சொல்கிறாங்க. இந்த கருவில் இருக்க நன்மை தீமைகள் பற்றி படம் பேசும். இயக்குனர் பிரபு ஜெயராம் படத்துக்காக நிறைய தரவுகளை ஆராய்ஞ்சு அதன்படி தான் படத்தோட திரைக்கதையை அமைச்சிருக்காரு. அசோக் குமார் இயக்கத்தில் ரிலீஸான பீச்சாங்கை திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருந்த ஆர்எஸ் கார்த்திக் தான் இந்த படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. ஏலியன் ஹேண்ட் சிண்ட்ரோம் அப்படிங்கிற வித்தியாசமான ஃபேண்டசி கான்செப்டை மையமாக வச்சு உருவாகி 2017 ரிலீஸான பீச்சாங்கை படத்தில் நடிச்சிருந்த ஆர்எஸ் கார்த்திக் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் என்னங்க சார் உங்கள் சட்டம் படத்தில் நடிச்சிருக்கிறது பலர் மத்தியில் எதிர்பார்ப்பை அதிகரிக்க வச்சிருக்கு. கும்பகோணம் மற்றும் சென்னையை சுற்றி இருக்க பகுதிகளில் இந்த படத்தோட படப்பிடிப்பு நடத்தப்பட்டிருக்கு. இந்த படம் ஹீரோ ஹீரோயின் வில்லனை மையப்படுத்தி நகர்ற படமாக இருக்காது அப்படின்னு படக்குழு தெரிவிச்சிருக்காங்க. படத்தோட இசை, ட்ரெய்லர் மற்றும் திரையரங்கு வெளியீடு பற்றி ஃபேஷன் ஸ்டுடியோஸ் கூடிய சீக்கிரம் அறிவிக்க இருக்காங்க. இந்த படத்துக்கு குணா பாலசுப்ரமணியம் இசையமைக்க, அருண் கிருஷ்ணா ஒளிப்பதிவு செய்கிறாரு. கார்த்திக் நேதா, ஜெகன் கவிராஜ், ரஞ்சித், எம்எஸ் முத்து, திவ்யா லக்ஷனா, ஸ்வேதா ராஜு ஆகியோர் பாடல்களை எழுத இருக்காங்க. பென்னி தயாள், வினித் ஸ்ரீனிவாசன், குணா பாலசுப்ரமணியம், மால்வி சுந்தரேசன், பத்மபிரியா ராகவன், அகானா கிருஷ்ணன் ஆகியோர் இந்த படத்தோட பாடல்களை பாட இருக்காங்க.